இதனுடைய உங்கள் கருத்து என்ன? அவர் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கும் சொல்லி ரெண்டு கிளப்பிட்டாரு. ரெண்டு கேள்வி கேட்டா ஒரே கேள்வின்னு சொல்லிக்கிட்டாரு. அதுல வந்து இதுதான் ரெண்டு முக்கியமான கேள்வி. மொத்தம் முன்னாடி கேட்கப்பட்டிருக்க வேண்டிய கேள்வி நிறைய சகோதரர்கள் கேட்கல. இது ரொம்ப முக்கியமா நீங்க தப்பா எடுத்துக்கிறோமோ நிறைய பேர் கேட்காம வந்திருப்பாங்க. நாங்க நல்லா இந்த மாதிரி கேள்வி தான் கேட்க சொல்றோம். முதலாவதாக இந்த குடும்ப கட்டுப்பாடு, இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், குடும்ப கட்டுப்பாட இஸ்லாம் என்ன சொல்லுவது தெரிகிறதுக்கு முன்னாடி பொதுவாக நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். என்ன சொல்றேன் கேட்டா, இன்னைக்கு நாட்டில் மக்கள் தொகை பெருக்க அதிகமாயிடுச்சு. மக்கள் தொகை அதிகமான காரணத்தினால பசி, பஞ்சம், பட்டினி, வேலை இல்லா திண்டாட்டம், இதுகள் எல்லாம் அதிகரித்து போய்விட்டது. அதனால நம்ம மக்கள் தொகையை குறைச்சோம் சொன்னா அந்த வேலை இல்லா திண்டாட்டம், பசி, பஞ்சம் எல்லாம் குறையும், எவ்வளவு பேர் உணவுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை உலகத்தில் வைக்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை பெருக்க குறைச்சோம் சொன்னா இன்னைக்கு உள்ள இந்த வறுமைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும் நம்புறாங்க. பாருங்க, அந்த சித்தாந்தம் தப்பு. நீ முதல் விளைஞ்சிடணும். மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் நாட்டில் நடக்கிற பஞ்சத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்லா விளைஞ்சிடணும். மக்கள் தொகை பெருக்கத்தினால மட்டும்தான் மக்கள் சுபிச்சமா இருக்க முடியுங்கிறது யதார்த்தமான உண்மை. நம்ம குடும்பத்திற்கு பாட்டு செய்யலாமா ரெண்டாவது நான் வர்றேன். நீங்க இதுக்கு தான் யோசிக்கிறீங்க. மக்கள் தொகை அதிகமா இருந்தா பெரிய கஷ்டம், நாட்டுக்கு நஷ்டம், வேலை வாய்ப்பு கிடைக்காது, சோத்து கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம இன்னைக்கு 100 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்றோம். ஒரு காலத்தில் 50 கோடி பேர் வாழ்ந்திருப்பாங்க. பாரதியார் காலத்தில் வந்து 30 கோடி முகமுறையாக படிக்கிறார் அவர். 30 கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. அவர் சொல்ற இந்தியாவில் பாகிஸ்தான் சேர்ந்து இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பேரு? 30 கோடி முகமுறையாக சொன்னார். 30 கோடி மக்கள் இந்தியாவில் இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 10 கோடி பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 5 கோடி இருந்திருப்பாங்க. இன்னொரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. இப்படியே போனீங்கன்னா ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. இந்தியாவில் 100 பேர் ஜனத்தொகை இருக்கும் பொழுது 10 பேர் சோறு கிடைக்கல. அதான் வழங்கிக்கணும். இந்தியாவில் ஜனத்தொகை 100 இருந்துச்ச, அப்பவும் 10 பேருக்கு சோறு கிடைக்கல. 1000 பேர் இருக்கும்போது 100 பேருக்கு சோறு கிடைக்கல. 1,000,000 பேர் இருக்கும்போது 1,000 பேருக்கு சோறு கிடைக்கல. 100 கோடி பேர் இருக்கும்போது 1 கோடி பேருக்கு சோறு கிடைக்கல. ஆக அந்த 10%ல 1% சோறு கிடைக்கலங்கிற கணக்கு இருக்கு பாருங்க. அது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரியாத்தான் இருக்குது. இந்த உலக ஜனத்தொகையை 10 பேர்ல கொண்டு நிப்பாட்டினாலும் ஒத்தனுக்கு சோறு இருக்காது. அதான் யார்த்தம். இந்த உலக ஜனத்தொகையை 100ல கொண்டு நிப்பாட்டினாலும் 10 பேருக்கு சோறு இருக்காது. இந்த உலக ஜனத்தொகையை மொத்தத்தில் 1,000 குறைச்சாலும் கூட 100 பேருக்கு சோறு இருக்காது. அப்ப பெர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா காலங்களிலையும் சேர சோழ பாண்டியன் ஆண்ட காலத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடி முகலாயர்கள் ஆண்ட காலத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடி கற்காலத்துக்கு நீங்க போனாலும் சரி, எந்த காலத்திலையும் சோத்துக்கு இல்லாதவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், வறுமை கோட்டு கீழே உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். அப்ப என்ன விளங்குது? இந்த உணவு மக்கள் தொகை குறைச்சோன்னு என்னமோ நாடுல ஆகா ஓன்னு செழிச்சு வளர்ந்துடுங்கிற எண்ணம் தப்பு. முதல்ல விளைவிக்கணும். இரண்டாவது விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டில் உள்ள உணவு இருக்குல்ல ஸ்டாக் சேமிப்பு, அந்த உணவு இந்தியாவுடைய மக்களுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடுத்தால் 10,000 அளவுல இருக்குதா கூடுதலா இருக்குதா? இன்னைக்கு தேவையில்லை, கூடுதலா இருக்கு. கூடுதலா இருக்கிறதுனால அரசாங்கம் கொள்முதல் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ண முடியாத ஸ்டாக் இருக்கிறது, அதிகமான ஸ்டாக் இருக்கிற காரணத்தினால புது கொள்முதல் பண்ண மாட்டோம் அரசாங்கம் அறிவிக்குது. மத்திய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அலுவலகத்தில் எவ்வளவு உணவு இருக்குன்னு கேட்டா வாங்குவதற்கு காசு இல்ல, உணவு இருக்கிறது. விவசாயி உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான், அதை வாங்க மாட்டேங்குது கவர்மெண்ட். ஏன் இருக்கு? இன்னும் 10 வருஷம் தாங்கும். ஊசி நாசமா போய் கடல்ல கொண்டு கொட்டுறான். இத்தனை ஊர்கள்ல ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல எல்லாம் கரண்ட வாழை கொண்டு கடல்ல கொட்டுறான், அதிகமா உற்பத்தி ஆகுது. கோதுமையை கொண்டு கடல்ல கொட்டுறான், தேவைக்கு அதிகமா உற்பத்தி ஆகுறது. அப்ப உணவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு மக்களுக்கும் போதுமான அளவுக்கு உணவு உலகத்தில் இருக்கிறது. அதை விட கூடவே இருக்கிறது. நம்ம 100 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறோம் கேட்டா 500 கோடி பேருக்கு உள்ள உணவு இந்த நாட்டில் இருக்கிறது. ஏன் கிடைக்கல? விநியோகம் சரியில்லை. ஒரு பக்கம் குவியுது, ஒரு பக்கம் இல்லாம போகுது. பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால, நிர்வகிக்க தெரியாத காரணத்தினால. இப்ப இன்னைக்கு எடுத்துக்கிறோமே, ஒரு அமெரிக்காவில் இருக்கிற அவ்வளவு செல்வத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, உலக மக்களுடைய செல்வத்தை எடுத்துக்கிறீங்க, அவன்கிட்ட குவிஞ்சிருக்கா இல்லையா? அத்தனை பேருடைய ஈக்குவலான பணத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப செல்வங்கள் வந்து விநியோகம் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, விநியோகிக்கிற முறை சரியில்லை, செட்டப் சரியில்லை. அதனாலதான் சில பேருக்கு உணவு கிடைக்கலையே தவிர பற்றாக்குறையினால் கிடைக்கல. காசு கொடுத்தால் கிடைக்கும், காசுதான் இல்ல, உணவா இல்லை.
காசு கொடுத்தாலும் நீ கிடைக்கும் உணவு வேலைக்கு ஒரு நாள் இருந்துச்சு, காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இப்ப என்னது, காசு இருக்குது உணவு இருக்குது காசு இல்ல. அவன் 100 ரூபாய் கொடுத்தா என்ன உணவு உங்களுக்கு வேணும், என்ன உணவு வாங்கி தரணும், அரிசி வேணுமா, கோதுமை வேணுமா, வெளிநாட்டில் உற்பத்தி ஆகிற காய்கறி வேணுமா, எல்லாம் கிடைக்கும், காசு தான் வேணும். அப்ப உணவு தாராளமா இருக்கிறது, உணவு பற்றாக்குறை ஏற்படவில்லை. இட பற்றாக்குறை ஏற்படுத்த நாட்டில் உலகத்தில் இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிற நிலப்பரப்பு 5% தான், 95% சும்மா யாருக்கும் பயன்படாம கிடக்கு, சரிசாகும் வீணா போய் கிடக்குறது. நாம என்ன செய்யறோம், நான் பெங்களூர்ல தான் வந்து இருப்பேங்கிறதுனால விலை ஏறுது, எல்லா பக்கத்திலும் இருப்பேன் போனா ஏறாது. நான் சென்னையில தான் நான் இருப்பேன், நான் மெட்ராஸ்லாம் எனக்கு வீடு வேணும், இப்படி நினைக்கிற காரணத்தினாலதான் நெருக்கடியா தெரியவே தவிர, மனிதன் பயன்படுத்தி இருக்கிற நிலம் வந்து 5% பயன்படுத்தி இருக்கிறான், 95% பயன்படுத்தல, அவ்வளவுக்கு தாராளமா இடம் இருக்கிறது. இப்ப மக்கள் தொகை பெருகினதுனால ஏற்பட்ட நன்மை என்ன தெரியுமா, இங்க அதை விளங்கிக் கொள்ளணும். மக்கள் பெருகின உடனே ஒரு காலம் இருந்துச்சுங்க, நாங்கெல்லாம் கிராமத்தை சேர்ந்த ஆளுங்க, கிராமத்தில் விருந்தாளிகள் வந்துருவாங்க, விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முட்டை வாங்கி பொறிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி முட்டைக்கு அலைவும் அலைவும் 2 முட்டை வாங்க இல்லாத கிராமத்தில் கிடைக்காது. இன்னைக்கு என்ன நிலைமை, மக்கள் தொகை பெருகி 30 கோடி காலத்தில் இந்த நிலைமை, இன்னைக்கு 110 கோடி காலத்தில் என்ன நிலைமை, முட்டை எத்தனை லாரி வேணும்னு கேட்கறான், 2 முட்டை வாங்க இல்ல, அன்னைக்கு ஒரு நேரத்தில் 100 முட்டை மொத்தமா கிடைக்காது, கடைகளில் கிடைக்காது. இன்னைக்கு என்ன நிலைமை, எத்தனை லாரி வேணும், ஒரு முட்டை லாரி கணக்கில் முட்டை வேணும் வாங்கறான். ஏன் அப்படி, மக்கள் தொகை பெருகின உடனே முட்டையை எப்படி குயிக்கா உற்பத்தி பண்றவரு சிந்திக்கிறான், நிர்பந்தம் மார்க்கெட் பண்ண முடியும் சிந்திப்பான். அப்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான்னு கேட்டா, ஆம்பளை கோழி இல்லாம முட்டை வருமா, 10 நாள்ல முட்டை உற்பத்தி ஆகுமா, பெரிய சைஸா கிடைக்குமா, அப்படிங்கறதுக்காக வேண்டி ஆராய்ச்சிகள் பண்ணி இன்னைக்கு வேணுங்கிற முட்டை கிடைக்கிறது. ஒரு காலத்துல கோழிக்கறி கிடைக்குமா, கோழிக்கறிங்கிறது பணக்காரன் நீங்கக்கூடிய உணவாக இன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு 20 ரூபாய்க்கு கோழி, 25 ரூபாய்க்கு கோழி. நாங்க சின்ன பிள்ளை இருக்கிற காலத்துல 25 ரூபாய்க்கு ஆகிருக்க மாட்டோம், இன்னைக்கு என்ன நிலைமை, 40 நாள் இப்படி 2.5 கிலோ கோழி உண்டாக்கலாம். ஏன் உண்டாக்கணும், அந்த காலத்துல அப்படிலாம் உண்டாகாது, 22 நாளைக்கு அடகாக்க வச்சு குஞ்சியை வளர்த்தி கடைசியில 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 3/4 கிலோ தேரும் கோழி குஞ்சு. இதுதான் கோழி அந்த காலத்துல, அதுல வந்து ஒரு கோழி வந்து 10 முட்டையை தான் அடகாக்க இயலும், ஒரு கோழி வந்து 10 குஞ்சு ஒரு 12 குஞ்சு வைத்தான் அதுக்கு அடகாக்க இயலும். இன்னைக்கு என்ன, 2000 முட்டையை கொண்டு ஒரு மிஷின்ல வைக்கிறான், 2000 குஞ்சு வெளியிறக்கிறான், 50 காசு கோழி குஞ்சு வைக்கிறான், 50 காசுக்கு கலர் கலர் அடிச்சுக்கிட்டு வந்து முட்டை விலைக்கு கோழி குஞ்சு வைக்கிறான். இந்த கோழிகளை இப்படி சீக்கிரம் இப்படி உற்பத்தி பண்ணணும்ங்கிற காரணம் என்ன நினைக்கிறீங்க, மக்கள் பெருகிட்டாங்க, தேவை அதிகமாகும் போது 3 வேலை செய்து, தேவை அதிகமாக முந்தி இருந்தவர்களை விட நமக்கு வசதிகளை பெருக்கி இருக்கிறோம், நல்லா விளைஞ்சிருந்து முந்தி கோழி டெய்லி கோழி இன்னைக்கு காய்கறியை விட கோழி சீப்பு, நீங்க அசைவம் சாப்பிடுற ஆட்களா இருந்தீர்களே ஆனால் தினசரி கோழி சாப்பிடுவது காய்கறி சாப்பிடுவதை விட விலைகளை குறைவா இருக்கிறது. ஏன் அப்படி உற்பத்தி ஆனிச்சு, அதை பாத்தீங்க, ஒரு காலம் இருந்துச்சு குடிசையில வாழ்ந்தான், அவளே அவனுக்கு வாழ முடியும், இட நெருக்கடியா இருக்கும், ஒழுங்கி முடியும், இப்ப என்ன செய்யறான், மேல கட்டிட்டு போறான், இப்படித்தானே இடம் கிடைக்காது, இப்படி போறானா 50 மாதிரி கட்டுறான், சிமெண்ட கண்டுபிடிக்கிறான், காங்கிரீட்ட கண்டுபிடிக்கிறான், இருக்கிற இடத்திலேயே அப்படி பெருசாக இப்படி 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 மேல போயிட்டு 50 மாடி 100 மாடின்னு கட்டிக்கிட்டு போறான், 140 மாடி வரைக்கும் மேல போயிட்டான் மனுஷன். ஏன் அப்படி போறான், நெருக்கடி, நெருக்கடி வந்து மூளைய வேலை செய்ய வைக்குது. ஒரு காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், ஆத்து தண்ணி இல்லாட்டி கணக்கு தண்ணி, இப்ப என்ன பண்றான், உள்ளுக்குள்ள போற போட்டு 1000 அடிக்கு கீழே போட்டு உள்ளதான் எடுக்கிறாங்கிறான், கடல் தண்ணியை குடிநீராக்குறாங்கிறான். இப்ப என்ன செய்யறான் கேட்டா, கடல் நீரை என் குடிநீராக்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு, 100 பேர் இந்தியாவில் இருந்தா கடல் நீரை குடிநீர் ஆக்கணும் இருக்கிறது போதும்ல, இந்தியாவில் 1000 பேர் இருந்தா நம்ம ஏன் கடல் நீரை குடிநீர் ஆக்கணும், அப்ப மக்கள் தொகை பெருகும் பொழுது என்ன செய்யறான் கேட்டா, கடல் நீரை குடிநீர் ஆக்குவோமே அப்படின்னு நினைக்கிறான். இப்ப இந்த மைக் இருக்கு கண்டுபிடிச்சான், பெங்களூர் மொத்த ஜனத்தை 20 பேர் தேவையா, சும்மா பேச நீங்க கேட்டுக்கிறீங்களா, பெங்களூர்ல மொத்தமே 20 பேர் இருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை, நான் முன்னாடி நீங்க முன்னாடி உட்காந்துருப்பீங்க, சும்மா பேசினாலே விளங்கு, மக்கள் பெருகு 50 பேர் கேட்கணும், என்ன செய்யறது, இப்ப 20 பேர் கேட்கணும்ல, கண்டுபிடிச்சது எது காரணமா இருந்துச்சு, பஸ் காரணம் கண்டுபிடிச்சான், நடந்து போயிட்டு இருந்தான் பார்த்தான், மக்கள் நிறைய பெருகிட்டாங்க, ஒரு பஸ் விட்டா சம்பாதிக்கலான்னு கண்டுபிடிக்கிறான். பெங்களூர்ல 100 பேர் இருந்தா பஸ் விடுவான, மொத்த ஜனத்தில் 100 பேர் பெங்களூர்ல கண்டுபிடிப்பான, முதல்ல தேவையா, இதுல என்ன வருமானம் கிடைக்கும், 5 லட்சம் 10 லட்சம் பேர் இருந்தாங்க பஸ் தயாரிச்சோம்னா நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நீங்க சந்திரமணத்துக்கு போகணும் நினைக்கிறான், நாளைக்கு ஒரு காலத்துல பூமியில இட பற்றாக்குறையா போச்சுன்னா அங்கேயாச்சும் இருக்க முடியுமான்னு இப்ப முன்முடியே சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கலாம், சந்திரனுக்கு போய் பார்ப்போம், செவ்வாய்க்கு போய் பார்ப்போம், எங்க நேரம் ஒரு இடத்துல ஏதாவது வாய்ப்பு இல்லாமல் போயிட போகுது அப்படின்ற சிந்திக்கலாம் பாருங்களேன்.
இப்படியான எத்தனையோ விஷயங்கள் அந்த காலத்துல எல்லாம் நெல்லை கொண்டு போய் விதைக்குவாங்க. அறுக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். சம்பா அதுக்கு பேர், சம்பா பயிர் நெல். 6 மாசத்துக்கு பிறகுதான் அறுக்க முடியும். இப்ப என்ன, 3 மாசத்துல இருக்கலாம். குருவையா அதுக்கு பேர். 4 போகும் வருஷத்துக்கு. வருஷத்துக்கு 2 அடிச்சுட்டு இருந்தவன் இப்ப என்ன செய்யலாம், 4 அடிக்கிற 3 மாசத்துக்கு இருக்கலாம். குருவை இந்த குறுகிய கால பயிர், இந்த 3 மாசத்தை என்ன செய்யறான்னா 45 நாளை குறைக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். நீங்க குறிச்சு வச்சுக்கிறீங்க, ஒரு 10 வருஷத்துல காலையில விதைக்கலாம், சாயந்தரம் அறுத்துட்டு வருவோம். சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல, மனுஷன் அப்படி போயிங்க, பாஸ்டா போயிட்டு இருக்கிறாங்க, எங்க போயிட்டு இருக்கிறான். அப்ப காலையில எடுத்து காலையில் நெல்ல கொண்டு தூங்குவான், சாயந்தரம் அறுத்துட்டு வந்துடுவான். அப்படியான ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன உணவு பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை எத்திக்கிறது, நல்ல விளைவிக்கிறீங்க. நம்மள பிறக்கக்கூடிய ஒருத்தன் 1000 குழந்தை பிறக்குது, வெறும் வயிற்றோட மட்டும் பிறக்கல, குழந்தைகள் எழுமை மூளையோட பிறக்குது, கையோட பிறக்குது, காலோட பிறக்குது. 1000 ஒருத்தன் பிறக்கிற ஒருத்தனுக்கு உள்ள மூளை என்ன செய்யும் தெரியுமா, 1000 பேருக்கு தீர்வு சொல்லும். 1000 பேர் பிறக்கிறான், நீங்க பாப்பீங்க, இந்த 1000 ஒரு ஜீனியஸ் கிடப்பான், 1000 பேர்ல ஒரு ஜீனியஸ் ஒருத்தர் இருப்பான், அவன் ஒன்னு கண்டுபிடிப்பான், காலையில விதைச்சு சாயந்தரம் அறுக்கிற நல்லா கண்டுபிடிச்சிருவான். அப்ப நீங்க அறுத்து கத்திட்டீங்கன்னு சொன்னா அவன் கிடப்பான உலகத்துக்கு, அவன் கிடைச்சிருப்பானா? நம்ம தாய் தகப்பன்மார்கள் நம்மளை பத்தி இப்படி நினைச்சிருந்தா நம்ம கதை என்ன? நம்ம பேசுறோமே, நம்ம தாய் தந்தையர்கள்லாம் ஒரு குழு முடிவு பண்ணி இதோட முடிச்சுக்கிறோம் நினைச்சிருந்தாங்க, நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா, கேட்டுட்டு இருக்க முடியுமா? அதனால வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடுனால என்ன பெரிய சுவிச்சு அதெல்லாம் நினைக்க கூடாது, அது பெரிய நன்மையானதெல்லாம் கிடையாது. எனக்குதா அதே நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த காரணத்துக்கு நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, குழந்தை பெறுவது நீங்கள் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், உங்களுடைய உடல்ல உங்களுக்கு தாங்குற வலிமை இல்ல, அது மாதிரியான ஒரு நிலை நீங்கள் இருந்தால், நீங்கள் சுயமாக நீங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணாம அது ஒரு சிறப்புன்னு சொல்லாம உங்க அளவுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளலாம். அதை எப்படி செய்யலாம் இஸ்லாம் சொல்லுது, அதுல 2 முறையை இஸ்லாம் முன்வைக்கிறது. ஒன்னு, நிரந்தரமாக அந்த குழந்தை பெறுகிற தன்மையை இழந்து விடுவது, ஒரு முறை. இன்னொன்னு ஒண்ணு, தற்காலிகமாக அதை ஒத்தி போட்டு வைப்பது. இஸ்லாம் வந்து நிரந்தரமாக இழந்து விடுவதை தடுக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்திருச்சீங்க, போதும்னு மொத்தத்தை அறுத்துட்டாங்க. இந்த குழந்தை பெறுவதற்கான அந்த ஆற்றலையே ஆணோ பெண்ணோ சுத்தமா எடுத்தாச்சு, 2 பிள்ளையும் ஆக்சிடென்ட்ல போயிட்டான், எவன் கொடுப்பான் திருப்பிங்க? அதாவது போதும் நீ நினைச்சாலும் கூட நீ சுத்தமா புள்ள பெற சக்தியை ஆணும் பெண்ணு இழந்துட்டீங்க சொன்னா, அந்த 2 குழந்தை இறந்து போச்சுன்னா என்னப்பா செய்வ? உனக்கு அறுத்து போட்டான தருவான, திருப்பி தருவானா? அந்த ஆற்றலை உனக்கு திருப்பி தர ஏழுமா? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, டெம்பரவரியா நீ தவிர்த்துக் கொள்ளலாம். காண்டம் எத்தனை காண்டம் இருக்குது, அல்லது காப்பரட்டி மாதிரியான பொருள்கள் இருக்கிறது, அதுகள் மாதிரி பொருள்களை யூஸ் பண்ணி டெம்பரவரியா குழந்தை தரிக்காமல் தடுக்கலாமான்னு கேட்டா தடுக்கலாம். அது எப்படி நான் தடுக்கலாம் நான் சொல்றேன், நபிகள் நாயகம் காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குழந்தை ஜனிக்கக்கூடிய நேரம், அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது உச்சநிலையை அடைகிற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, இங்க வந்து வெளியே விட்டுருவாங்க. இது ஒரு முறை அந்த காலத்தில், அந்த காலத்தில் காண்டம் கிடையாதுல, இப்படி ஒரு முறை இருந்தது. இது நபிகள் நாயகத்தினுடைய கவனத்தை கொண்டு வரும்போது தடுக்கல, விட்டு போங்க. அப்ப குழந்தை பெறாமல் இருக்கிற அது வெளியே வர்றது கூட பேக் பண்ணி வெளியே இருக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். அதனால வந்து இந்த காண்டம் மாதிரி, இந்த ஆணுறை மாதிரியான பொருள்களை யூஸ் பண்ணி நினைச்சால் நாளைக்கு அதை நம்ம குழந்தை உற்பத்தி ஆக்கிடணும், சக்தி இழந்துடக்கூடாது. அப்படித்தான் ஒரு ஒரு குடும்ப கட்டுப்பாடு செய்யணுமே தவிர, பெண் வந்து குழந்தை பெற தன்மையே இழந்து தாண்டு வைங்க, ஒரு ஆண் அந்த தன்மையே இழந்து தாண்டு வைங்க, அப்ப நம்மளுக்கு யாரும் திருப்பி தர வேலை. குடித்த 2 குழந்தையும் தேரும் நம்ம சொல்ல இயலுமா? கடைசி வரைக்கும் நீச்சல் குளத்தில் கடல் விழுந்து போய் ஏழு மோதா போயிடறான், 20 வயசுல செத்து போயிடறான், 18 வயசு செத்து போறான். எனக்கு ஒரு புள்ள வேணுமே நினைச்சா யார் தருவா நமக்கு, யோசிச்சு பார்க்கணும். அதனால இஸ்லாம் வந்து இது அனுமதிக்கிறது, ஏதா அவங்க அளவுக்கு பிடிக்கல சொன்னா நிறுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரியான முறையில அறுத்து கத்திடக்கூடாது. சிசேரியன் பண்ணிட்டாங்க, அப்ப சிசேரியன் பண்ணிட்டாங்கன்னா 2 சிசேரியன் பண்ணலாம், அதிகபட்சமான ஒரு 3 தடவை பண்ணலாம், 4000 அவங்க டெலிவரி ஆனா செத்து போயிருவாங்க. இப்படியான உயிர் போற கண்டஷன்ல இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த டெம்பரவரியா உள்ளது வந்து சமயத்தில் ஃபெயிலியர் ஆயிடலாம், தயாரிக்கிற பொருள் சரியா இல்லைன்னா அது வந்து மீறி போயிடுற வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால, அது உயிர் முக்கியம் என்ற காரணத்துக்காக வேண்டி அப்படி செய்யலாம். அந்த பெண் சொன்ன மாதிரி இருந்துகிட்டு கட்டாயப்படுத்தியோ நீங்க வாட்டி பெற்று தள்ளிக்கிட்டே இருக்கீங்க இஸ்லாம் சொல்லல. அதே நேரத்தில் இங்க வந்து முஸ்லீமுக்கு மட்டும் இஸ்லாம் சொல்லல, எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறது. இந்த போதனையை வந்து எல்லா மக்களுக்கும் சொல்லுது, வறுமைக்கு பயந்து நீங்க செய்யாதீங்க, அதெல்லாம் ஒரு கிஃப்ட், உலகத்துக்கு நன்மைதான் பயக்கும். உங்களுக்கு முடியலையா தனிப்பட்ட முறையில், அது உங்களுக்கு